நண்பர்களே கோவில் என்றாலே சிறப்பு வாய்ந்ததுதான் அனிலும் அம்மன் கோவில்கள் என்றால் அதன் சிறப்பு பல மடங்கு இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோவில்களில் ஒன்றாக கருதப்படுவது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பன்னாரி அம்மன் கோவில் இந்த கோவிலின் தல வரலாற்றையும் இந்த கோவிலில் உள்ள இறைவனை பற்றியும் இந்த கோவிலில் உள்ள அம்மனை தரிசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகளையும் இந்த வீடியோ பதிவில பார்க்கலாம் பன்னாரி மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் உள்ள மாரியம்மன் கோவில்களிலேயே சிறப்பு வாய்ந்த கோவிலாகும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் 209 பன்னாரி என்ற ஊரில் இந்த கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் மூலவராக மாரியம்மன் தாயும் தலவிருட்சமாக வேங்கை மரமும் தீர்த்தமாக தெப்பக்கிணறும் உள்ளது இந்த கோவிலின் புராண பெயர் மன்னாரி என்பது பன்னாரி என்ற ஊரில் இந்த கோவில் அமைந்துள்ளதால் மன்னாரி என்ற பெயர் காலப்போக்கில் பன்னாரி அம்மனாக மாறியது சுமார் 300 வருடங்களுக்கு முன்பு சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த மக்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக இங்குள்ள வனப்பகுதிக்கு வருவது வழக்கம் ஒருநாள் காராம் பசு ஒன்று தினந்தோறும் பட்டியை அடைக்கும் கூடத்தை விட்டுவிட்டு தனியே சென்று வருவதை மேய்ப்பன் ஒருவர் கவனித்து விட்டார் பிறகு அந்த பசுவை பின்தொடர்ந்து சென்று பார்க்கையில் அப்பசு தினந்தோறும் பாலை ஒரு வேங்கை மரத்தின் அடியில் புற்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பொழிவதை பார்த்தார் இதை ஊர் மக்களிடம் தெரிவிக்க அவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்து பார்க்கையில் புற்கள் சூழ்ந்த ஒரு புற்றும் அதன் அருகில் சுயம்புலிங்க திருவுருவமும் வேங்கை மரத்தின் அடியில் இருப்பதை கண்டார்கள் அப்போது அங்கிருந்தவர்களுக்கு அருள் வந்து கேரளாவில் இருந்து பொதிமாடுகள் ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன் எழில் மிகுந்த இந்த இடத்தில் தான் தங்கிவிட்டதாகவும் தன்னை இனிமேல் பன்னாரி அம்மன் என போற்றி வழிபடுங்கள் என அருள்வாக்கு கூறினார் இதனை அடுத்து குடிலமைத்து மக்கள் வழிபாடு செய்தனர் காலப்போக்கில் அம்மனின் அருள் பரவத் தொடங்கி இப்போது மிகப்பெரிய புகழ்பெற்ற கோயிலாக இந்த கோவில் திகழ்ந்து வருகிறது இக்கோவிலின் பன்னாரி அம்மன் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் இந்த கோவிலில் விபூதி கிடையாது புற்றுமன் தான் விபூதி பிரசாதமாக தரப்படுகிறது தெற்கு நோக்கி இருக்கும் அம்மன் கோயில் இது அம்மன் சுயம்புவாக முளைத்துள்ளது இந்த தலத்தின் சிறப்புகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது பக்தர்கள் காடுகளுக்கு போய் மரம் வெட்டி இதனை கரும்பு வெட்டுதல் என்கிறார்கள் கொண்டு வந்து மலை போல் குவித்து அவற்றை எரித்து 8 அடி நீள பரப்பு கொண்ட அக்னி குண்டமாக்கி விடுவார்கள் முதலில் தலைமை பூசாரி இறங்கி நடந்து வருவார் பின்பு லட்சக்கணக்கான பக்தர்கள் அக்னி குண்டம் இறங்குவார்கள் காலை 4 மணி முதல் மாலை நடைசாற்றும் வரை பக்தர்கள் தொடர்ந்து அக்னி குண்டம் இறங்குவது மிகப்பெரிய பிரம்மாண்டமான மெய்சிலர்க்கும் காட்சியாகும் கடைசியாக ஆடு மாடு போன்ற கால்நடைகளையும் பக்தர்கள் குண்டம் இறக்கி நடக்க வைப்பார்கள் இந்த கோவிலில் மிக சிறப்பு வாய்ந்த குண்டம் திருவிழா தமிழ்நாட்டில் இதுவே மிக புகழ்பெற்றதாகும் பங்குனி மாதம் நடைபெறும் பெரும் திருவிழாவான குண்டமிதி திருவிழாவில் 20 நாட்கள் 500,000-க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் அமாவாசை உள்ளிட்ட விசேஷ தினங்களில் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் இதனைத் தவிர வாரத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் மேலும் தீபாவளி பொங்கல் தமிழ் மற்றும் ஆங்கில வருடப்பிறப்பின் போதும் இந்த கோவிலில் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் ஆடி மாதம் அனைத்து நாட்களிலுமே இந்த கோவில் பக்தர்கள் கூட்டத்தினால் நிரம்பி வழிகிறது பன்னாரி அம்மன் கோயிலில் இருந்து திம்பம் மலைப்பாதை ஆரம்பமாகிறது இந்த கோவிலின் தெற்கே சுமார் 6 மைல் தொலைவில் பவானி ஆறு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடுகிறது இந்த ஆற்றில்தான் பவானி சாகர் அணை கட்டப்பட்டுள்ளது இது மிக சிறந்த சுற்றுலா தலமாகும் சத்தியமங்கலம் வழியாக பன்னாரி செல்லலாம் இதில் நுணமத்தி தோரணப்பள்ளம் என்ற 2 பள்ளங்கள் உள்ளன இவற்றில் எப்போதுமே தண்ணீர் நிறைந்திருக்கும் பன்னாரியம்மன் திருக்கோவில் அழகிய கோபுரத்துடனும் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் சோபன மண்டபம் முதலியவற்றுடன் தூண்களில் அற்புதமான சிற்ப வேலைப்பாட்டுடன் காணப்படுகிறது வனத்தின் மேற்கே சுமார் 3 மைல் தொலைவில் ஓர் ஆலமரத்தின் அடியில் மாதேஸ்வர சாமி கோயிலும் தீர்த்த கிணறும் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் பெரிய திருவிழா நடைபெறுகிறது திருவிழாவிற்கு கோவை ஈரோடு சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் இருந்து மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடக மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள்
கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காக திருவிழா அன்று ஈரோடு மாவட்டம் முழுவதுமே உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுகிறது. தேசிய புலிகள் ஆணைய உத்தரவுப்படி தமிழகத்தின் நான்காவது புலிகள் காப்பகமான சத்தியமங்கலம் வனக்கோட்டத்தில் உள்ள 104,000 ஹெக்டேர் வனப்பரப்பு புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டு 2013 முதல் நடைமுறைக்கு வந்தது. சத்திய வனக்கோட்டத்தில் வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் கர்நாடக வனப்பகுதியும் தெற்கே நீலகிரி மற்றும் கோவை வனக்கோட்டமும் கிழக்கே ஈரோடு வனக்கோட்டமும் எல்லைகளாக உள்ளது. இங்கு யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை, மான், சென்னாய், கரடி உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன. மேலும் 25க்கும் மேற்பட்ட புலிகள் உள்ளதாகவும் கணக்கெடுப்புகள் தெரிவிக்கிறது. தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் இந்த கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அருகிலுள்ள இந்த புலிகள் காப்பகத்திற்கு சென்று வரலாம். பார்வை இல்லாதவர்கள், அம்மை நோய் உள்ளவர்கள், குழந்தை வரம் வேண்டுபவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய வேண்டுதல்களுக்காக இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை தினம் தினம் அதிகமாக உள்ளது. இவர்கள் வேண்டுவது அனைத்தும் நிறைவேறுவதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். இங்கு தரும் வேப்பிலையை வாங்கி சென்று வைத்தால் அம்மை கண்டறிந்தவர்கள் உடனே குணமடைகிறார்கள். இவற்றை தவிர திருமண பாக்கியம், கை கால் உறுப்பு குறைபாடு உள்ளவர்கள், விவசாயத்தில் செழிப்பு வேண்டுவோர் இந்த தலத்தில் வேண்டிக் கொண்டால் அவர்களது பிரார்த்தனை உடனே கைகூடுகிறது. தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் அம்மனுக்கு நேர்த்தி கடனாக கண்ணடக்கம், கை கால் கண் உள்ளிட்ட உருவ தகடுகள் வாங்கி அர்ச்சனை செய்து உண்டியலில் போடுகிறார்கள். அக்னிகுண்டம் இறங்குதல், மெரவனை வேலி எடுத்து சுத்துதல், கெடா வெட்டுதல், அம்மனுக்கு விளக்கு போடுதல், அம்மனுக்கு புடவை சாத்துதல் ஆகியவை தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகள் செய்தல் ஆகியவற்றை இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் முக்கிய நேர்த்தி கடனாக செய்கிறார்கள். இவற்றை தவிர கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கியும் தங்கள் நேர்த்தி கடன்களை பக்தர்கள் நிறைவேற்றுகிறார்கள். புனி மாதத்தில் குண்ட திருவிழா 15 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். இந்த விழாவில் பொதுமக்கள் மட்டுமல்லாது IAS IPS அதிகாரிகளும் குண்டம் இறங்கி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள். இந்த திருவிழாவின் போது குண்டத்திற்கு தேவையான மரங்கள் குறிப்பிட்ட அளவு காடுகளில் இருந்து வெட்டப்படுவது வழக்கம். இந்த சடங்கிற்கு கரும்பு வெட்டுதல் என்று பெயர். முக்கிய நிகழ்ச்சியான குண்டம் இறங்குதல் நடைபெறும். இதற்காக 11 அடி நீளம், 5 அடி அகலத்தில் குண்டம் அமைக்கப்படும். அம்மன் ஊர்வலத்திற்கு பின்பு குண்டத்தை சுற்றி சூடம் ஏற்றி சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். பிறகு பூசாரி முதலில் குண்டத்தில் இறங்குவார். அடுத்ததாக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்தி கடனை செலுத்துவார்கள். சிறுவர், சிறுமியர், இளைஞர், இளம்பெண்கள், பெரியவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் என பலரும் பக்தியுடன் குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடனை நிறைவேற்றுவார்கள். காவல்துறையினர், ஊர்காவல் படையினர், தீயணைப்பு படையினர், சிறப்பு இலக்கு படையினரும் குண்டம் இறங்குவார்கள். அதிகாலை 3:55 அளவில் தொடங்கும் குண்டம் இறங்குதல் நிகழ்வு மாலை வரை நடைபெறும். இந்த குண்டத்தில் பருத்தி, மிளகாய், தானியங்கள், சூரை தேங்காய்களை போட்டு நேர்த்தி கடனை செலுத்துவார்கள். இந்த திருவிழாவில் ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள். தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தீமிதிக்கும் ஒரே திருவிழாவாக பண்ணாரியம்மன் கோவில் திருவிழாவே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவிற்கு இந்த கோவிலில் உள்ள தீமிதி திருவிழா மிகவும் விசேஷமானது. இந்த கோவிலில் தீமிதி திருவிழா முடிந்ததற்கு மறுநாள் மஞ்சள் நீராட்டு விழாவும் அதன் பிறகு திருவிளக்கு பூஜையும் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும். அதன் பிறகு மறு பூஜையுடன் விழா நிறைவடைகிறது. கோவில் நடை காலை 6 மணி முதல் 12 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ தினங்களில் கோவிலுக்கு அதிக அளவு பக்தர்கள் வருகை தருகிறார்கள். தமிழகம் தவிர கர்நாடக மாநில மக்களிடையேயும் மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற தலமாக பண்ணாரியம்மன் கோவில் திருவிழா உள்ளது. கர்நாடகாவில் இருந்தும் இந்த கோயிலுக்கு அதிக அளவு பக்தர்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையும் திருவிளக்கு பூஜை கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. இந்த பூஜையில் திருமணமாகாத கன்னி பெண்களும் திருமணமான பெண்களும் கலந்து கொள்கிறார்கள். இந்த பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபடுவதால் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்யம் நிலைக்கும் எனவும் கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடும் என்பதும் நம்பிக்கை. இந்த கோவிலின் சுற்று பிரகாரங்களில் மிக அழகான சிற்பங்கள் உள்ளது. கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்த பிறகு இந்த கோவிலில் உள்ள சிற்பங்களை நாம் கண்டு ரசிக்கலாம்.
मरकाम चैनल सब्सक्राइब पन्नुंगा पक्कत्तुल इरुक्क बेल बटनैयुम प्रेस पन्नुंगा मरकाम उंगा वैल्युएबल कमेंट्स नेम एंगलुक्कु सोल्लुंगा थैंक यू।